நாளாக விஜயலட்சுமி, இரண்டாவது நாளாக லாரி ஸ்ட்ரைக், ரூபாய் 5000 கோடி வர்த்தகம் பாதிப்பு. வருமான வரித்துறை ரெய்டு, ரூபாய் 450 கோடி வரி ஏய்ப்புக்கான ஆவணங்கள் பறிமுதல். புதிய 100 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம்களில் வைக்க ரூபாய் 100 கோடி. ரயில் நிலையங்களின் அருகில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுக, தமிழக அரசிற்கு ரயில்வே பாதுகாப்பு படை கடிதம். அசாம் சிவில் சர்வீஸ் தேர்வில் மோசடி, பாஜக எம்பி மகள் உட்பட 19 பேர் கைது. நவீன தொழில்நுட்பத்தில் தொலைபேசி சேவை, பிஎஸ்என்எல் அறிமுகம். கட்டுமான தொழிலாளர்கள் நல்வாழ்வு திட்டத்தை செப்டம்பர் 30க்குள் இறுதி செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. ராஜஸ்தானில் மாடு கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் மீண்டும் ஒருவர் அடித்து கொலை. இரண்டாவது நாளாக லாரி ஸ்ட்ரைக், ரூபாய் 5000 கோடி வர்த்தகம் பாதிப்பு. டீசல் விலையை குறைக்க மத்திய அரசை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் சுமார் 4.5 லட்சம் சரக்கு வாகனங்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளன. இதன் காரணமாக லாரி உரிமையாளர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 250 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு நாளைக்கு சுமார் 5000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இப்போராட்டத்திற்கு பல்வேறு சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், 3ஆம் நபருக்கான காப்பீட்டு தொகையை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்று வருகிறது. வருமான வரித்துறை ரெய்டு, ரூபாய் 450 கோடி வரி ஏய்ப்புக்கான ஆவணங்கள் பறிமுதல். முதல்வருக்கு மிகவும் நெருக்கமான நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர் செய்யாதுரை வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் நடத்தி வந்த 5 நாட்கள் சோதனை முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சோதனையில் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 450 கோடிக்கு வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரரும் எஸ்பிகே குழும உரிமையாளருமான செய்யாதுரை வீட்டில் கடந்த சில நாட்களாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். அவரது மகன் நாகராஜனுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களிலும் தொடர் சோதனை நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனை நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளது. இந்த சோதனையில் 183 கோடி ரூபாய் ரொக்கம், 105 கிலோ தங்க கட்டிகள், 2 கிலோ நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 450 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய 100 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம்களில் வைக்க ரூபாய் 100 கோடி. கருப்பு பணத்தை ஒழிப்பதாக கூறி பிரதமர் மோடி உயர் பண மதிப்பு நோட்டுகளுக்கான ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி புதியதாக வெளியிடும் ரூபாய் நோட்டில் பல மாற்றங்களை செய்து வருகிறது. ஏற்கனவே 2000, 500, 200, 50, 10 ரூபாய் நோட்டுகளின் கலர் மற்றும் வடிவத்தை மாற்றி வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது ரிசர்வ் வங்கி புதிய 100 ரூபாய் நோட்டை வடிவமைத்துள்ளது. இந்த ரூபாய் நோட்டுகள் விரைவில் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் புதிய ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் இயந்திரங்களில் வைக்கும் வகையில் மாற்றி அமைக்க 100 கோடி ரூபாய் செலவாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஏடிஎம் செயல்பாட்டு சேவைகளை கவனிக்கும் நிறுவனங்களின் கூட்டமைப்பு இதை தெரிவித்துள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவில் 2,40,000 ஏடிஎம் இயந்திரங்கள் உள்ளதாகவும் இவற்றில் புதிய மற்றும் பழைய 100 ரூபாய் தாள்களை ஒரே நேரத்தில் வைப்பது சவாலான பணி என்றும் இந்த அமைப்பின் இயக்குனர் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். புதிய மற்றும் பழைய 100 ரூபாய் தாள்களை ஒரே நேரத்தில் வைக்கும் வகையில் ஏடிஎம்களை மாற்றியமைக்க 12 மாதங்கள் ஆகும் என ஹிட்டாச்சி பணப்பட்டுவாடா சேவைகள் நிறுவனத்தின் இயக்குனர் லோனி ஆண்டனி தெரிவித்தார். புதிதாக வெளியாக உள்ள 100 ரூபாய் தாள் பழைய தாள்களை காட்டிலும் 7 மில்லிமீட்டர் உயரமும் 15 மில்லிமீட்டர் நீளமும் குறைவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில் நிலையங்களின் அருகில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுக, தமிழக அரசிற்கு ரயில்வே பாதுகாப்பு படை கடிதம். ரயில் நிலையங்கள் அருகில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடைகளால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் அவற்றை மூடுமாறு தமிழக அரசிற்கு ரயில்வே பாதுகாப்பு படை கடிதம் எழுதியிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை கோட்ட ரயில்வே பாதுகாப்பு படையின் RVF மூத்த ஆணையர் லூயிஸ் அமுதன் எழுதியுள்ள அந்த கடிதத்தில்
ரயில்வே போலீஸும் ரயில்வே பாதுகாப்பு படையும் இணைந்து ரயில் பாதைகளில் விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ரயில் பாதையில் ஏற்படும் இறப்புகளுக்கு செல்போன் பேசிக்கொண்டே ரயில் பாதையை கடந்து செல்லுதல், தண்டவாளம் அருகே அமர்ந்து மது குடித்து மயங்கி விழுதல் உள்ளிட்டவை முக்கிய காரணமாக இருக்கின்றன. சென்னை ரயில் கோட்டத்தில் மட்டும் 14 ரயில் நிலையங்களுக்கு அருகில் டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன. எனவே இந்த கடைகளை மூட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசாம் சிவில் சர்வீஸ் தேர்வில் மோசடி, பாஜக எம்பி மகள் உட்பட 19 பேர் கைது. அசாம் மாநிலத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வில் மோசடியில் ஈடுபட்ட பாஜக எம்பி மகள், பாஜகவின் எம்எல்ஏ மருமகள் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெமினி கோகாய் புகான் மகன் மற்றும் மகள் உள்ளிட்ட 19 அதிகாரிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த மோசடி விவகாரம் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அசாம் மாநிலத்தில் 2016 நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து அசாம் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் விசாரணை மேற்கொண்டது. அதில் விடைத்தாள்களில் உள்ள கையெழுத்திற்கும் தேர்வு எழுதியவர்களின் கையெழுத்தும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் தேர்வில் மோசடி நடைபெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த மோசடியில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் நீதிபதிகள் உள்ளிட்ட முக்கிய விஐபிகளின் நெருங்கிய உறவினர்கள் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன்படி அசாம் மாநில பாஜக ஆர்பி சர்மாவின் மகள் பல்லவி சர்மா, பாஜக எம்எல்ஏ ஜோய்ராம் எங்லிங் மருமகள் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜமினி கோகி புகான் மகள் மற்றும் மகன் ஆகியோரின் விடைத்தாள்கள் மாற்றப்பட்டு விடை திருத்தம் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தடயவியல் சோதனையிலும் இந்த மோசடி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மோசடியில் அசாம் சிவில் சர்வீஸ் பணியில் இருக்கும் 13 அதிகாரிகள் மற்றும் அசாம் போலீஸ் சர்வீஸ் பணியில் இருக்கும் 3 அதிகாரிகள் உட்பட 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதேபோல் இந்த முறைகேட்டில் தொடர்புடைய அசாம் அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உட்பட 50 மேற்பட்டோர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பத்தில் தொலைபேசி சேவை, பிஎஸ்என்எல் அறிமுகம். இந்தியாவில் முதல் முறையாக அப்ளிகேஷன் மூலம் இயங்கும் தொலைபேசி சேவையை பிஎஸ்என்எல் அறிமுகம் செய்துள்ளது. பிஎஸ்என்எல் தொலை தொடர்பு நிறுவனத்தின் தமிழ்நாடு தலைமை பொது மேலாளர் ஆர் மார்ஷல் அந்தோனி லியோ கூறியிருப்பதாவது, இந்தியாவில் முதல் முறையாக அதிநவீன NGN எனப்படும் அடுத்த தலைமுறை நெட்வொர்க் மூலம் இயங்கும் இணையதள தொலைபேசி சேவையை பிஎஸ்என்எல் அறிமுகப்படுத்துகிறது. இதற்காக விங்ஸ் என்ற பெயரில் அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அப்ளிகேஷனை செல்போன், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்றவற்றில் பதிவிறக்கம் செய்து இந்தியாவில் உள்ள அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் செல்போன் மற்றும் தொலைபேசி எண்களில் இருந்து அழைப்புகளை இலவசமாக ஏற்கவும் பேசவும் முடியும். இந்த புதிய சேவை வருகிற 25 முதல் செயல்பாட்டுக்கு வர உள்ளது என தெரிவித்தார். கட்டுமான தொழிலாளர்கள் நல்வாழ்வு திட்டத்தை செப்டம்பர் 30 இறுதி செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் கட்டிட மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான நல்வாழ்வு திட்டம் ஒன்றை உருவாக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வக்கீல் கட்டுமான தொழிலாளர்கள் நல்வாழ்வுக்கான வரைவு திட்டத்தை மத்திய தொழிலாளர் அமைச்சரக இணையதளத்தில் வெளியிட்டுள்ளதாகவும், மாநிலங்களிடம் இருந்து யோசனைகள் பெற்ற பிறகு செப்டம்பர் 30 அத்திட்டம் இறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் செப்டம்பர் 30 நல்வாழ்வு திட்டத்தை இறுதி செய்ய வேண்டும் என்றும், அதன் பிறகு கால நீட்டிப்பு அளிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தனர். ராஜஸ்தானில் மாடு கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் மீண்டும் ஒருவர் அடித்து கொலை. ராஜஸ்தான் மாநிலத்தின் அல்வார் பகுதியில் உள்ள ராம்சர் கிராமத்தில் அடையாளம் தெரியாத 2 பேர் மாடுகளை கடத்தி செல்வதாக தகவல் பரப்பப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி கிராம மக்கள் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் அக்பர் கான் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். உச்சநீதிமன்றம் கடந்த சில நாட்களுக்கு முன் மாட்டை காப்பதற்காக என்று கூறிக்கொண்டு பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இனியும் அதை போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அரசு இது குறித்து கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும், இரும்பு கரம் கொண்டு தாக்குதல் நடத்துபவர்களை ஒடுக்கிட வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மீண்டும் மாட்டின் பேரில் மனித படுகொலை அரங்கேற்றப்படுகின்றன.